வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஓல்டு லக்ஷ்மி வாஷிங் மிஷினுக்கு ஆயில் சீல், வாட்டர் சீல் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆயில் சீல்னு சொல்ல முடியாது, வாட்டர் சீல் வந்து எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த பிளேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கழட்டிடலாம். வழக்கம் போல் இது 12 நம்பர் ஆயில் சீல், 12 mm உள்ள கப் டைப் ஆயில் சீலு, அதாவது க்ளோஸ் டைப்னு சொல்லுவாங்க. இந்த ஆயில் சீல் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது ஆயில் சீல்னு சொல்லக்கூடாது, ஆனால் லோக்கல் ஷாப்பில் எல்லாம் ஆயில் சீல் தான் சொல்லுவாங்க. ஸோ இதோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சீல், ஏன்னா வாட்டர் வந்து சீல் பண்ணுறதுனால இது வந்து வாட்டர் சீல். ஸோ அதனால் வாட்டர் சீல் தான் நம்ம சொல்லணும். ஓகே, இது வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஒரு பம்புக்கு நம்ம எப்படி வந்துட்டு இந்த வாட்டர் சீலை ஃபிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த பம்ப், இந்த ரவுண்ட் அந்த ரொட்டேட்டிங் பிளேட்டுக்கும் நம்ம வந்து இது பண்ண போகிறோம், ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து நான் ஒரு சின்ன ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதில் வந்து வழக்கம் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ரப்பர் சீல்டில். இந்த ரப்பர் சீலில் எதுக்கு க்ரீஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து அதோடய சீட்டிங்கில் போய் எந்த ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாமல் அழகாக போய் அதை சீட்டிங் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வாட்டர் சீல் வந்து இதில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். அது மூலமாக ஷாஃப்ட் வந்து ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா இல்லை வேறு ஏதாவது துருப்பு இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம செக் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் ஏதாவது துருப்பு ஏதாவது டேமேஜ் இருந்தது அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணணும். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக நான் க்ரீஸ் அப்ளை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, ஆயில் சீல் வாட்டர் சீல் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னு ஈஸியாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அது நல்லா வந்து டைட்டாக தான் இருக்கும், ஓரளவுக்கு டைட்டாக இருக்கிற வரைக்கும் நல்லது தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துங்க. ஓகே, ஃபங்க்ஷன் ஆகுது. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சீல்டில் இதை வந்து அப்படியே ஃபிட்டிங் பண்ண போகிறோம். அந்த சீல்டில் பார்த்திங்கன்னா ஒரு புஷ்ஷு ஒரு பேரிங் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து புஷ்ஷில் என்டர் ஆகி லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பேரிங்கில் போய் முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் வச்சு இப்படி அழுத்துனீங்க அப்படின்னா உள்ளே இறங்கிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே புஷ் இருக்கும், அது புஷ்ஷு வந்து கரெக்டாக இருக்கா ஷேக் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதோட பேக் சைடில் பேரிங் இருக்கும், இதை வந்து நம்ம நல்லா ஆழமாக அடித்து மட்டமாக இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.